Nowadays, it is not a major surgery. ஒரு சின்ன ஆபரேஷன், வித்தின் ஒன் வீக் காய இருந்த இடம் தெரியாம போயிடும். She is having complex, doctor. சர்ஜரி பண்ண இன்னும் ஏதாவது ஆயிடுமோ பயப்படுறாங்க. இட்ஸ் அப் டு யூ. எப்படியோ இவங்க முகத்தில் இருக்கிற வடு மறைஞ்சு பழைய மாதிரி ஆயிடும். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். Nothing to worry. I'll do it. கேட்க மறந்துட்டேன். அவங்க மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்களே, நீங்க அவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். பிரேமா, உங்க மேல அக்கறை எடுத்துக்க. இப்படி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். என்ன சொல்லுங்க? நீ ஏதோ பேசணும் சொல்லிட்டு இருந்தே. நீங்க முதல்ல சொல்லுங்க. நீ சொன்னா நான் சொல்றேன். நீங்க தான் வாழ்க்கையிலேயே ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பரிசு எது? அத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பரிசு என்ன தெரிஞ்சா? You will get surprise. அந்த பரிசு? அது சஸ்பென்ஸ். இப்ப நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. உங்க அக்கா கிட்ட அத பத்தி கேட்கணும்னு நினைச்சு முடியாம போச்சு. இப்ப ரேஸ் டேட் வந்துருச்சு. நான் நாளைக்கு ரேஸ்ல கலந்துக்க போறதுக்கு முன்னாடி அவங்க நல்ல பதிலோட கலந்துகிட்டா நிச்சயமா முழு திருப்தியோட நான் வின் பண்ணிடுவேன். காலையில நீங்க நர்சிங் ஹோம் வந்திருந்தப்பவே அத பத்தி அக்கா கிட்ட கேட்டிருக்கலாமே. எனக்கு என்னமோ அவங்க கிட்ட நேர்ல கேட்க தைரியம் இல்ல. காதலிக்க மட்டும் தைரியம் இருக்கு, அத பத்தி கேட்க தைரியம் இல்லையா? நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நான் அக்கா கிட்ட கொடுத்துறேன். இல்ல பிரியா, லெட்டர் எழுதுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு நல்ல ஐடியா. நீங்க சொல்ல வேண்டியத இந்த கேசட்ல சொல்லுங்க, நான் அக்கா கிட்ட கொடுத்துறேன். குட் ஐடியா. நீ இங்க இருந்தா எனக்கு பேச வராது. இந்த கேசட்ல எல்லாம் பேசிட்டேன், உங்க அக்கா கிட்ட கொடுத்துரு. என் உயிரில் வசிக்கும் உயிரே, உன்னை தவிர வேறொருத்தியை என்னால் ஒப்புக்காக கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில உன்னை சந்திச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே உங்ககிட்ட கொடுத்துருந்தேன் பிரேமா. இப்ப என் வாழ்க்கையிலையும் பந்தயத்திலையும் ஜெயிக்கிறது நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில தான் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்ல முடியாது பிரேமா. நாளை காலையில 5:30 வரைக்கும் நான் மெட்ராஸ் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல இருப்பேன். போன் நம்பர் 842757. 5:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஸ்டேடியத்தில் இருப்பேன். போன் நம்பர் 443505. போய் காஃபி கொண்டு வரேன். சரிம்மா.
இதுல நான் ஒரு பாட்டு பாடுறேன்க்கா, அப்பதான் உங்களுக்கு இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வரும். பாடு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதி மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதி, ரொம்ப நாளானதி. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை. கூப்பிடுங்க வர. அக்கா சாங்ஸ் கேட்டியா? ஐயோ சாரிமா, அந்த மீனா பொண்ணு பாட்டு படிச்சா, அத ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஐயோ என்ன கை இப்படி பண்ணிட்டேன். சரி விடுமா, இப்ப அந்த சாங்ஸ் இல்லைன்னா என்ன? அதுதான் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கு. என் வாழ்க்கையில உன்னை சந்திச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே உங்ககிட்ட கொடுத்திருந்தேன் பிரேமா. இப்ப என் உன்னை தவிர வேறொருத்தியை என்னால் ஒப்புக்காக கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏங்கா, உன்னையே உலகோன்னு நம்பி இருந்த அந்த உத்தமரே உன்னால எப்படிக்கா மறக்க முடிஞ்சது? என்னடி உளற? நான் ஒண்ணு உளரல, உன்னுடைய பழைய காதலை ஞாபகப்படுத்தினேன். அவர் உன் மேல வச்சிருந்த அன்பை கேசட்ல கேட்ட எனக்கே இந்த அளவுக்கு பாதிப்புனா, அதை நேர்ல அனுபவிச்ச நீ கொஞ்சம் கூட இதையும் இல்லாதவளா? அவரை உதாசீனப்படுத்தியிருக்கே, அது உன்னால எப்படிக்கா முடிஞ்சது? பிரியா, நான் அவரை லவ் பண்ணலம்மா. அவர் கேசட்ல பேசுனதை கேட்டு நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத. நான் ஒண்ணு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, ஆனா நீ தான் ஒரு நல்லவரை மிஸ் பண்ணிட்ட. நான் ஒரு பைத்தியக்காரி, என்னோட அறியாமையால அவர் உண்மையில வச்சிருந்த உண்மையான அன்பு புரிஞ்சுக்காம நானும் அவரை காதலிச்சுட்டேன். அதனாலதான் பிரியா சொல்றேன், நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்க. என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போன கதை. விதின்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கா சொன்னது? நாம உருவாக்கிக்கிறதுதான் விதி. நாளைக்கு அவருக்கு நடக்க போறது ரெண்டு பந்தயம், ஒண்ணு ஓட்ட பந்தயம், இன்னொன்னு அவரோட வாழ்க்கை பந்தயம். அந்த ரெண்டு பந்தயத்தையும் அவர் ஜெயிக்கணும்னா நீ அவர் லவ் பண்ணித்தான் ஆகணும். இல்லம்மா, என்னது முடியாது. உன் முகத்துல ஏற்பட்ட வடிவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது, ஆனா அவரோட இதயத்துல ஏற்பட்ட வடிவுக்கு எங்கக்கா இருக்கு சர்ஜரி? சொல்லுக்கா பிரியா. இப்ப நீ என்ன செய்ய சொல்ற? நீ அவர் லவ் பண்ணணும்னு சொல்ற, அது உடனே இப்பவே அவருக்கு போன் பண்ணி சொல்லணும். வா போலா. ஐயோ, அவரோட போன் நம்பர் கூட இதுல தான் இருக்கு. போன் நம்பர் மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதி, ரொம்ப நாளானதி. என் வாழ்க்கையில உன்னை சந்திச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே உங்ககிட்ட கொடுத்திருந்தேன். பிரேமா, இப்ப என் வாழ்க்கையிலையும் பந்தயத்திலையும் ஜெயிக்கிறது நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. என்ன, அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்ல முடியாது. பிரேமா, நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. சார், பாம்பே கால். உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. ஹலோ, இந்தியன் ஏர்லைன்ஸ். இன்னைக்கு நைட் மெட்ராஸ் ஃப்ளைட்க்கு 2 டிக்கெட் புக் பண்ணுங்க. ஃப்ளைட்ல இடம் இல்லையா? எர்லி மார்னிங் ஏதாவது ஃப்ளைட் இருக்கா? காலையில 6 மணிக்கா? இப்ப என் வாழ்க்கையிலையும் பந்தயத்திலையும் ஜெயிக்கிறது நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. என்ன, அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்ல முடியாது. ஹலோ ஹலோ, நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல 2 டிக்கெட் புக் பண்ணுங்க. Thank you.
Get ready. On to the field. On to the field, please. Cotton, please. சீக்கிரம் கொடுப்பா. இன்னும் கொஞ்சம் கொடு. ஈஸி. இவ்வளவு வழிபட்டிருக்க, இதை வச்சுக்கிட்டு எப்படி நெக்ஸ்ட் இயர் கலந்துக்கலாமே? இட்ஸ் ஓகே, ஐ கேன் மேனேஜ். ஓகே. Attention please. Indian Airlines announces the departure of flight 172 from Bombay to Madras. Thank you. Oh, my God.